கர்த்தரமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, இறை ஆட்சிக்காக இன்னல்களை ஏற்றுக்கொள்வது. எபிரேயர் 11:26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே என்ற ஒரு மனுஷனுடைய ஊழியத்தை குறித்து பவுல் போஸ்டன் சொல்லுகின்றார், இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தை தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம், அது கிறிஸ்து நிமித்தம் வருகின்ற ஒரு உணர்வு. அந்த உணர்வு உள்ளவனாய் இருந்தால் அவன் ஒன்றை இழந்து விட வேண்டும். ராஜாவின் மகன் என்று சொல்லி பொக்கிஷங்களை அனுபவித்து சந்தோஷங்களை அனுபவித்து மகிழ்ந்து கழித்திருப்பதற்கு பதிலாக அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. முன்னோர்களின் தேவனாகிய எலோகிம், யெகோவா என்று சொல்லப்படுகிற சர்வ வல்லவர், அவரிடத்தே நல்ல பலன்களை எதிர்பார்த்து அப்படி செய்தான் என்று சொல்லி பவுல் போஸ்டல் இங்கே எழுதுகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வருங்காலத்திலே வரும் நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. நாம் இந்த பூமியிலே நன்றாக சந்தோஷமாக வாழலாம், பல சந்தோஷங்களை அனுபவிக்கலாம் என்பதற்காக நாம் கிறிஸ்தவர்களாய் இல்லை. இன்மைக்காக மாத்திரம் நாம் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் சகல மனுஷர்களிலும் பரிதிபிக்கப்படத்தக்கவர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார். அப்படியானால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் என்ன? இந்த பூமியிலே அநேக காரியங்களை நாம் அடைய முடியும், ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் பெரிதாக மதிக்காமல் பிற்காலத்திலே நமக்காக தேவன் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை எதிர்பார்த்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியானால் இந்த உலகத்தின் பலன்களை அல்ல, இனி வரும் ஒரு உலகமும் அதிலே கொடுக்கப்படுகிற பலன்களும் அதை தருகிறவரான தேவகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் நாம் வைக்கும் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த பலன் உடனே நமக்கு கிடைக்கப் போவதில்லை, மறுமையிலே கிடைக்கப் போகிற அந்த பலனின் மீது நம்பிக்கை வைத்து கிரியை செய்கிற காத்திருக்கிற ஒரு கூட்டம் தான் கிறிஸ்தவர்கள். எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அங்கே இருந்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வர காத்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் நாம். அப்படியானால் நாம் வசிக்கும் நகரம், நாம் வசிக்கும் நகரமோ பட்டணமோ கிராமமோ அது என்னைக்கும் இருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தவர்களாய் நிலையான நகரம் ஒன்று இருக்கிறது, அதை விசுவாசித்தவர்களாய் காத்திருக்கிற ஒரு கூட்டம் நாம். 2 Corinthians 4:17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நாம் எதை நோக்கி கொண்டிருக்கிறோம்? இப்பொழுது கண்ணு முன்னாலே இருக்கிற ராஜ்யம் அல்ல, வரப்போகிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்தையே நாம் கருத்தில் கொண்டவர்களாய் அதற்காக கிரியை செய்கிற காத்திருக்கிற ஒரு கூட்டமாய் இருக்கின்றோம். அந்த ராஜ்யம் தான் கிறிஸ்துவின் ராஜ்யம். அப்படியானால் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பூமியிலே உள்ள வாழ்க்கை தான் என்ன? பூமியிலே அவர்கள் வாழுகிறார்கள், புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், ஆனால் அவருடைய நம்பிக்கை மட்டும் நாம் என்றென்றைக்கும் இங்கே இருப்போம் என்ற நம்பிக்கை அல்ல. அந்த நித்திய நியாயத்திற்கு ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது, அந்த நாள் வரை நாம் வைக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்கின்றோம், அதுவரை நம் கைக்கு கிடைத்தவர்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் பூமியிலே நீங்கள் துறவரம் மேற்கொண்டு ஒன்றையுமே தொடாமல் ஒன்றையும் புசிக்காமல் குடிக்காமல் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. சோத்திரிப்புடனே நீங்கள் அனுபவிங்கள், ஆனால் உங்கள் நம்பிக்கை எல்லாம் இனி வரும் பலன்கள் மீது நோக்கமாயிருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார், ஒரு ஐஸ்வர்யவான் நிலம் நன்றாய் விளைந்தது, அவன் விளைந்தவர்களெல்லாம் சேர்த்து வைப்பதற்கு யோசனை உள்ளவனாய் களஞ்சியங்கள் எடுத்து கட்டுவேன் என்று சொன்னான். பிறகு ரொம்ப சந்தோஷமாய் வாழலாம் என்று தனக்குள்ளே திட்டமிட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து, மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ சேகரித்த தேவைகள் யாருடையதாகும் என்று சொல்லி கேட்டார். அவன் சேர்த்து வைப்பது கூட பரவாயில்லை, ஆனால் சேர்த்து வைத்து விட்டு அதை கொண்டு நான் இந்த உலகத்திலே என்னென்றைக்கும் அநேக நாட்கள் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறான். ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு நிர்ணயித்த காலம் மிகவும் குறுகிய காலம். நாம் வாழப்போகிற தேசமோ அது என்னென்றைக்கும் இருக்க போகிற தேசம். அப்படியானால் குறுகிய காலத்திலே நமக்கு கிடைத்தவைகளை கொண்டு பரலோகத்துக்குரியவர்களை நாம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார்.
அநீதியான உலக பொருட்களை கொண்டு நித்தியத்திலே சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்லுகின்றார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவம் கெடுக்கும். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நற்காரியங்களினாலே தேவனு கேட்ட கிரியைகளினாலே அப்படி பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இரண்டு நண்பர்கள் வெளிநாட்டிலே போய் வேலை செய்ய போனார்கள். அந்த தேசத்திலே அநேக எலக்ட்ரானிக்ஸ் ஜாமாங்க, நல்ல விதவிதமான மதுபானங்கள், விதவிதமான உணவுகள் எல்லாம் நிறைந்திருந்த தேசம். ரெண்டு பேரும் அங்கே வேலை செய்யும் போது ஒருவன் தான் சம்பாதிப்பதை எல்லாம் அங்கே செலவழிக்க தொடங்கினான். மற்றவன் அங்கே சம்பாதித்ததை எல்லாம் அவன் தன்னுடைய நாட்டிற்கு அனுப்பி வைத்தான். ஒரு நாள் வந்தது, அந்த தேசத்திலே யுத்தம் ஏற்பட்டபோது எல்லாரும் அவரவர் தேசத்துக்கு ஓடி போனார்கள். தங்கள் தேசத்துக்கு அவர்கள் வந்தபோது இங்கே அதே போல சம்பளமும் இல்லை, அதே போல சுகபோக வாழ்க்கையும் இல்லை. அப்பொழுது ஏற்கனவே அனுப்பி சேர்த்து வைத்தவன் தான் சேர்த்து வைத்ததை கொண்டு அதிலே அவன் சந்தோஷித்து மகிழ்ந்திருந்தான். நாம் என்றென்றைக்கும் இருக்க போகிற இடம் அந்த தேசம் அல்ல, நமது தேசம்தான். நாம் என்றென்றைக்கும் இருக்க போகிற இடத்துக்கு சேர்த்து வைப்பதுதான் மதியுள்ள செயல். ஆம், இந்த பூமியிலே நமக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை கொடுத்திருக்கின்றார். அவை எல்லாவற்றிலும் எவ்வளவு அதிகமாய் நாம் பரலோகத்துக்கு அனுப்பி வைக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் அனுப்பி வச்சிடணும். எப்படி அனுப்பி வைக்க முடியும்? பூமியிலே கர்த்தருக்கேற்ற செயல்களை செய்வதன் மூலமாக இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கின்றார். அப்படியானால் உதவி தேவைப்படுகிறவர்கள், வறியவர்கள், யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றாரோ அவர்களுக்கு அதை செய்யுங்கள். செய்யும் போது இதனுடைய பலன் என்ன? பரலோகத்திலே மிகுந்த பலன்களை நான் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு சேர்த்து வையுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயமும் அங்கே இருக்கும். அப்படியானால் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் என்றால் நாம் நற்கரிகளை இங்கே செய்ய வேண்டும். நாம் கிறிஸ்து நிமித்தம் வருகிற இன்னல்களிலே பிரியப்பட வேண்டும். ஆம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் அது நிமித்தம் சந்தோஷித்து மகிழ கடவன். ஏனென்றால் அவனுடைய பரலோகத்தில் அவனுடைய பலன் மிகுதியாய் இருக்கிறது. இந்த உலகம் கிறிஸ்துவை பகைக்கிறது, அதனால கிறிஸ்தவர்களையும் பகைக்கும், உண்மையாக இருப்பவர்களை பகைக்கிறது. அது நிமித்தம் நாம் துன்பப்பட வேண்டியது இருக்கும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா சண்டை போட்டு துன்பப்படுகிறவர்கள் அல்ல, பதவியை பிடிப்பதற்காக துன்பப்படுகிறவர்கள் அல்ல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிலை அதிலேயே பிரியப்படுங்கள். ஏனென்றால் இது நிமித்தம் பரலோகத்திலே நமக்கு மிகுந்த பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும். அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கை இனி வரும் பலன்கள் மீது நோக்கமாயிருக்கிற ஒரு வாழ்க்கை. இனி வரும் பலன்கள் என்ன? வேதாவதிலே கொடுக்கப்பட்ட சில காரியங்களை சொல்லுவோம். 2 தீமோத்தேயு 4:8, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். நீதியின் கிரீடத்தை சம்பாதித்துக் கொண்டார். வெளிப்படுத்தும் விசேஷம் 2:10 சிமிர்னா சபைக்கு எழுதும் போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகின்றார். எபேசு சபைக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து வெண்மையான குறிக்கில்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று ஒருவனும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தையும் தருவேன் என்று சொல்லுகின்றார். ஆம், இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுவது நாம் எல்லாருக்கும் உரியது. யாருக்கு? பரலோகத்திலே அவரோடு பங்கடைகிறவர்களுக்கு வெண்மையான குறிகள், ஜீவ கிரீடம், ஜீவ விருட்சத்தின் கனி, அவரோடு அவருடைய சிங்காசனத்தை உட்கார்ந்திருக்கும் அந்த கிருபை, தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் இருப்பது, வெண் வஸ்திரம் தற்பிக்கப்படுவது, வெண்மையான குறிகளிலும் வேறொருவரும் அறியாத நாமத்தை பெறுவது, இது எல்லாமே பரலோகத்துக்குரியவைகள். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து அங்கே செல்லுகிறவர்களுக்கு இவை எல்லாம் கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப நாம் ஜீவனுள்ள தேசத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால் தேவ குமாரனை பற்றி கொள்ள வேண்டும். அவரை உடையவன் ஜீவனை உடையவன். அவரை விசுவாசிக்கிறவன் என்று சொல்கிறவன் எவனோ அவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் நித்திய ராஜ்யத்திலே சேருவான். அப்படியானால் பூமியிலே வாழும் வரை அவன் இன்னல்களையும் துன்பங்களையும் கிறிஸ்து நிமித்தம் பெற்றுக் கொள்ளுவான். அதைத்தான் இன்னைக்கு இறை ஆட்சிக்காக இன்னல்களை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எந்நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள்.
பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அப்படியானால் பரலோக ராஜ்யத்திலே சொல்லப்பட்ட அநேக அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பூமியிலே துன்பப்படுகிற காலங்கள் உண்டு, அந்த காலங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். பரலோகத்தில் கொலோசேயர்களின் நிருபம் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரஸ்பல் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரஸ்பல் வீற்றிருக்கிறார், அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அதைத்தான் நாம் பார்த்தோம். அநேக காரியங்கள் ஆதி திருச்சபைகளுக்கு ஆண்டவர் எழுதுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று எழுதுகின்றார். இவைகளெல்லாம் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரஸ்பல் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேன்மையானவைகள், அவைகளையே தேடுங்கள். இப்ப பூமியிலே வாழும்போது நாம் தேட வேண்டியது என்ன? நாம் கிறிஸ்துவுடனையும் கூட எழுந்தது உண்டானால். அப்படியானால் செத்து பிழைக்கிற ஒரு அனுபவம், பாவத்திற்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம், மனந்திரபுதல் என்ற ஒரு அனுபவம். பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருப்பவர்கள் கிறிஸ்துவுடனையும் கூட உயிர் தெழுந்தவர்களுக்கு ஒப்பாக இருக்கின்றோம். எனவே நாம் நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது நிச்சயம். அங்கிருக்கிற மகத்துவமானவைகளையே நாம நாடக்கடவோம். எப்பொழுது நீங்கள் அப்படி எழுந்தது உண்டானால் நீங்கள் போகிற இடம் எதுவோ அங்கே உள்ளவர்களையே தேடுங்கள். அப்போஸ்தலர் 5:41 அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். நாம் அப்போஸ்தலர்கள் நிந்தைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கும் போது சந்தோஷமாய் இருந்தார்களாம். எதனால? பரலோகத்தில் நம்ம பலன் மிகுதியாய் இருக்கு. ஆண்டவர் சொல்கிற என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி அவருடைய நாமத்து நிமித்தம் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக. அப்படின்னா கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை அது பாக்கியம் உள்ள ஒன்று, அதை நாம் அனுதினம் நாடக்கிடவோம். 2 Timothy 2:12 அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நாம் இந்த காலத்தில் நாம் அனுபவிக்கிற பாடுகள், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள், இனி அனுபவிக்கப் போகிற மகிமையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒன்றுமே இல்லை. கூட 2 அடி அடிச்சுட்டு போ, கூட 2 திட்டு திட்டிட்டு போ. ஏனென்றால் இதன் மீதும் பல்லவத்துல இன்னும் அதிக பலன் எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். அப்படியானால் இந்த கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிலைகள் எங்கும் இருக்கிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற அந்த வாழ்க்கை எங்கும் இருக்கிறது. கருத்தாய் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். 2 Timothy 3:16 அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பங்களிலே பிரியப்படுங்கள். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களிலே சிக்கிக் கொள்ளாமல் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அது நிமித்தம் வருகிற துன்பங்களை சகித்து நித்திய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் செயற்படிக்க அழைக்கப்பட்ட கூட்டமாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற துன்பங்களை அனுபவிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 12:3 ஆதலால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்துவின் பாடுகளோடு நம்முடைய பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது அது ரொம்ப லகுவாய் தோன்றும். இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரையே எப்பொழுதும் நினைத்துக் கொள்ளுவோம். அவர் உலகத்தை ஜெயித்தார், நாமும் உலகத்தை ஜெயித்து நித்தியத்திலே அவரோடு சேர்ந்து அவர் தருகிற நன்மைகளை பெற்றுக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.